சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் பாடம் நடத்தும்போது வரலாறு பாடத்தில் அசோகரை பற்றிய அரசனை பற்றிய பாடம் நடத்தும்போது அதை பாடமாக நடத்தினால் மாணவர்களுக்கு புரியாது அதை ஒரு இசை மூலம் பாட்டு மூலம் நடத்தினால் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள் அதனால் அதை பற்றிய ஒரு பாடலை நான் பாடப்போகிறேன் நீங்களாம் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும் மௌரிய வம்சத்தில் பிறந்தவராம் பிந்துசாரரின் புதல்வராம் மௌரிய வம்சத்தில் பிறந்தவராம் பிந்துசாரரின் புதல்வராம் அவர்தான் மாமன்னர் அசோகராம் அவர்தான் மாமன்னர் அசோகராம் அவர்தான் மாமன்னர் அசோகராம் மௌரிய அரசை விரிவாக்க மௌரிய அரசை விரிவாக்க கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார் ஆயிரம் ஆயிரம் வீரரை வீழ்த்தி கலிங்க போரில் வெற்றி கொண்டார் ஆயிரம் ஆயிரம் வீரரை வீழ்த்தி கலிங்க போரில் வெற்றி கொண்டார் பெருநாசம் விளைந்த போரினால் பெருநாசம் விளைந்த போரினால் இரத்தம் மாறாய் ஓடியதே இரத்தம் மாறாய் ஓடியதே இதனை கண்ட அசோகரும் மீளா துன்பம் அடைந்தாரே மீளா துன்பம் அடைந்தாரே போர் முரசே இனி வேண்டாம் போர் முரசே இனி வேண்டாம் தர்ம முரசே முழங்கட்டுமே இந்த கொள்கையை நிலைநிறுத்த புத்த மதத்தில் சேர்ந்தாரே இந்த கொள்கையை நிலைநிறுத்த புத்த மதத்தில் சேர்ந்தாரே உண்மையும் அன்பும் அகிம்சையும் அசோகர் ஆட்சியில் நிலவியதால் உண்மையும் அன்பும் அகிம்சையும் அசோகர் ஆட்சியில் நிலவியதால் அசோக தர்ம சக்கரமே தேசிய கொடியில் திகழ்கிறது நம் தேசிய கொடியில் திகழ்கிறது வாழ்க வளமுடன்